ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, இது சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கலாமே. இப்போ நான் உங்ககிட்ட காமனான ப்ராடக்ட் வந்து நேம் சொல்ல போறேன். உதாரணத்துக்கு சாஃப்ட் ட்ரிங்க் அப்படின்னே கோகோ கோலா, பெப்சி, மிரண்டா, ஃபேண்டான்னு சொல்லிட்டு இருக்கல. ஸோ இந்த மாதிரி நான் வந்து காமனான ப்ராடக்ட் வந்து சொல்ல போறேன். அதுக்கு ரிலேட்டடான ஸ்பெசிஃபிக்கான வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் வந்து மூணு நாலோ இல்லை ரெண்டு கூட நீங்க சொல்லலாம். அது காம்பாக்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்டாக எல்லாருக்கும் சேமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து பேபி ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம், அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆப், ஃபிஃப்த்து வந்து பிஸ்கெட். இப்போ நான் அஞ்சு பேர் சொல்லிட்டேன். மோஸ்ட்டாக சாக்லேட் அப்படின்னு சொன்னே மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து டெய்ரி மில்க் வந்து ஞாபகம் இருக்கலாம். அது பெர்ஃப்யூம் சொன்னே ஆக்ஸ் அப்படின்றது ஞாபகம் வந்துருக்கலாம். பிஸ்கெட் சொன்னே ஓரியன்ட் ஞாபகம் இருக்கலாம். டெலிவரி ஆப் சொன்னே ஸ்விக்கி சாப்பாட்டை வந்து ஞாபகம் இருக்கலாம். ஃபிஃப்த்து வந்து இந்த பேபி ப்ராடக்ட்ஸ் சொன்னே அதுக்கு டைப்பர் அப்படின்றத ஞாபகம் இருக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் காரணம் என்ன, இதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மக்கள்கிட்ட அவங்க வந்து விற்கிறாங்க, எப்படி நம்மளுக்கு இந்த ஒரு பேர் சொன்னே இந்த காமனான பேர் சொன்ன உடனே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை பார்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து சாக்லேட் டெய்ரி மில்க். ஓகேங்களா, டெய்ரி மில்கோட அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஸ்வீட் டே கொண்டாடுன்னு சொல்லிருப்பாங்க. ஒரு செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சாக்லேட் சாப்பிட்றப்ப அது டெய்ரி மில்க் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டாக்டாக அவங்க வந்து சொல்ல வராங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பர்த்டே, ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாருக்கும் வந்து எப்பயும் போல சாக்லேட் அப்படின்னு எக்ஸ்லஸ் இல்லை வந்து ஏதோ ஒன்று குடிப்பீங்க, இல்லை மில்க் பாரும் குடிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு, நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுற பர்சனுக்கு கண்டிப்பாக டெய்ரி மில்க் சாக்லேட்டாக வாங்கி குடிப்பீங்க. இதுக்கான காரணம் என்னென்னா அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு அந்த மாதிரி சாக்லேட் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் எக்ஸாம்பிள்னா, ஒரு பையன் பொண்ணுக்கோ இல்லை ஒரு பொய்யும் ஒவ்வொரு பொண்ணு பையனுக்கோ வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்ரி மில்க் வாங்கி கொடுப்பாங்க. இதுக்கான ரீசன் என்ன, ஏன் வந்து டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்தா தான் அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிக்குமா, இல்லை டெய்ரி மில்க் வாங்கி கொடுக்கல அப்படின்னா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கான காரணம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில், அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு பொண்ணும் பையனாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவங்களுக்குள்ள அந்த சாக்லேட்டை ஷேர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டெய்ரி மில்க் அப்படின்றதே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கணும், அந்த வேலண்டைன் டே அப்போ வந்து டெய்ரி மில்க் ஹார்ட் ஷேப்பில் வரல. ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து டெய்ரி மில்க் கொடுத்தா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இதனால தான் நிறைய பொண்ணுங்கள் சரி பசங்கள் சரி எல்லாருக்குமே வந்து டெய்ரி மில்க் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதாவது கொடுக்குறாங்க. ஓகேங்களா, செகண்ட் நம்ம பார்க்க போது என்ன வந்து பெர்ஃப்யூம். பெர்ஃப்யூமில் ஆக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்ஸ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஆக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நார்மல் பர்சன் இருப்பாங்க, கான்ஃபிடன்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வந்து ஆக்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் ஆயிருப்பாங்க. அவங்களை தெரியும் நிறைய பொண்ணுங்க வந்து வருவாங்க, நிறைய பேர் அவங்ககிட்ட வந்து பேசுவாங்களா, இது ஒரு பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம மனசாச்சு கண்டிப்பாக தெரியும், நம்ம மூளைக்கும் தெரியும். ஆனால் அது திருப்பி திருப்பி பார்க்குறவோ பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் இரிட்டேட் தான் ஆகும். ஆனால் இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அது பொய் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம ஏன் ஆக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, அது பொய் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம மூளையில் பதிய வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போனாலே நிறைய பெர்ஃப்யூம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த பெர்ஃப்யூம் ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு ஆக்ஸ் தான் முக்கியமாக தெரியும், இல்லை ஃபாக் தான் முக்கியமாக தெரியும். அதுக்கு காரணம்னா, அது அட்வர்டைஸ்மெண்ட் திருப்பி திருப்பி உங்களுக்கு காமிச்சு 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 உங்களை அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஏன் ஆக்ஸ் அப்படின்னு சொல்கிறாப்பா, ஆக்ஸில் வந்து அந்த பொண்ணுங்க வரத விடுங்க, ஆனால் வந்து அந்த பையனுக்கு கான்ஃபிடன்ஸ். நார்மலே ஒரு பையன் வந்து ஒரு டென்த்து படித்து முடிச்சதுக்கு அப்புறமே அவன் பவுடரே வந்து யூஸ் பண்ண மாட்டான். நிறைய பசங்க கேட்டிங்க அப்படின்னா, பவுடரே அவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பெருசாக வந்து அவங்க ஃபேஷியல் வந்து பண்ண மாட்டாங்க, எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கான்ஃபிடன்ஸாக இருக்கிறதுக்கு மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மேக்கப் போட்டு அவங்க கான்ஃபிடன்ஸாக ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணி கான்ஃபிடன்ஸாக ஃபீல் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் பசங்களுக்கு அப்போலாம் எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பசங்க வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது என்ன, அந்த பெர்ஃப்யூம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த பெர்ஃப்யூம் வச்சு அவங்க கான்ஃபிடன்ஸாக ஃபீல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் நம்ம கான்ஃபிடன்ஸ் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் பதிய வச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டோட நேமு, அந்த ப்ராடக்ட்டோட அந்த கலர் ஆகட்டும், எல்லாருமே அப்படியே வந்து நம்ம மனசில் பதிச்சு, இதனால தான் நம்ம அதை போய் வாங்கலாம், பெர்ஃப்யூம் போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறப்போ ஆக்ஸ் அப்படின்றத நம்ம கைக்கு வந்து இதுதான் வந்து போகுது. ஓகேங்களா, தேர்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போது டைப்பர். டைப்பர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லவே இல்லை, அப்பயும் தான் வந்து குழந்தைங்க இருந்தாங்க, அப்பயும் தான் அவங்க பாத்ரூம் போனாங்க. இப்போ ஏன் நிறைய பேர் டைப்பர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டைப்பரோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது குழந்தைக்கு ரொம்ப சேஃபானது, குழந்தைங்க வந்து நல்லா பார்த்துக்கோ, குழந்தை தூங்குறப்போ பாத்ரூம் போனால் கூட வந்து அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் முக்கியமான ஃபேக்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்கள அப்பா அம்மாவுக்கு வேலை அப்படின்றது மிச்சம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து அண்டர்வேர் தான் வந்து போடுவீங்களா, அண்டர்வேர் போட்டதுக்கப்புறம் அந்த குழந்தை பாத்ரூம் போனால் அந்த அண்டர்வேரை அந்த அம்மா வந்து போய் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒர்க். செகண்ட் ஒர்க் என்னன்னா வந்து அந்த அண்டர்வேரை துவைக்கணும். தேர்ட் ஒர்க் என்ன, அந்த அண்டர்வேர் துவைக்கிறதுக்கு அவங்க சர்ஃபெக்சல் மாதிரி லிக்விட் மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து வாங்கணும். ஃபோர்த் ஒர்க் அந்த காய வைக்கணும். ஃபிஃப்த் ஒர்க் அதை எடுக்கணும், திருப்பி அதை போடணும். ஸோ இந்த மாதிரி ஆறு ஒர்க் இருக்குது. இது பார்க்கறதுக்கு குட்டி குட்டி ஒர்க்காக இருந்தாலும் இது திருப்பி 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 பண்ணுறப்போ இரிட்டேட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ்
சந்தோட டைப்பர் வந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா மாட்டலாம் எடுத்து தூக்கி போடலாம், மாட்டலாம் எடுத்து தூக்கி போடலாம், இது குழந்தைக்கும் சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமான விஷயம் இது அப்பா அம்மாவோட வேலையை மிச்சம் பண்றது. இதனாலதான் நிறையோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த டைப்பர் அப்படின்னு ப்ராடக்டா வாங்குறாங்க. இது குழந்தைங்கக்கால அப்பா அம்மாக்காக வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து பேபி ப்ராடக்ட் சொல்லிட்டு வந்து பேபியை டார்கெட் பண்றது கிடையாது, அப்பா அம்மா தான் டார்கெட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பிஸ்கெட் வந்து பார்க்க போறோம். பிஸ்கெட்ல ஓரியோ பிஸ்கெட் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓரியோ பிஸ்கெட்ல என்ன வித்தியாசமா இருக்குன்னா அங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப வந்து வித்தியாசமா இருக்கு. நீங்க மத்த பிஸ்கெட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இந்த பிஸ்கெட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப வந்து வித்தியாசமா இருக்கும். எப்படி வித்தியாசமா இருக்கும் அப்படின்னா அதுல வர டைலாக் தான் ரொம்ப வந்து வித்தியாசமா இருக்கும். லிக் பண்ணுங்க, டன் பண்ணுங்க, கிரஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சின்ன பசங்க பாக்குறப்போ அவங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா இதை பதியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கோம், அந்த கூட்டத்தில் யாரோ வந்து வித்தியாசமா பண்றாங்க அப்படின்னா எல்லாமே நார்மலா இருக்காங்க. நடுவில் ஒரே ஒரு பையனோட பொண்ணு மட்டும் வித்தியாசமா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா வந்து நம்ம எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறப்போ அந்த குழந்தைங்க ஆசைப்படுது. ஆனா வித்தியாசமான அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறப்போ அந்த குழந்தை கண்டிப்பா ஆசைப்படுறீங்க. நம்மளுக்கே வந்து அதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும் போலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கண்டிப்பா மில்க் வாங்கி அதாவது பால் வாங்கி அந்த பிஸ்கெட் வந்து டங்க் பண்ணி சாப்பிடுவோம். பெருசா வித்தியாசம் தந்துருக்காது. ஆனா அதை பாக்குறப்போ கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கும். அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் முக்கியமான காரணம் எல்லாமே இதை வந்து வாங்குறதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது என்னன்னா வந்து ஸ்விக்கி சொமேட்டோ டெலிவரி ஆப் பத்தி வந்து பாக்கலாம். ஏன் அது முக்கியமா பாக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. ஒரு ஓனர் அதாவது ஒரு ப்ராடக்ட் செல் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எப்படியாவது இதை வந்து கன்சூமர் கிட்ட கொடுக்கணும், அதுதான் ஒரு ஏமா இருக்கும். அதை ஒரு வாட்டிச்சு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி இது எக்ஸாம்பிள் எதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து மாஸ்டர்பேஷன், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு அடிக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஸ்மோக் பண்றப்போ ட்ரிங்க் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், செகண்ட் டைம் பண்ணலாம், தேர்ட் டைம் பண்ணலாம், ஃபோர்த் டைம் பண்ணலாம், டெய்லி அது வந்து ஒரு அடிக்ஷனாக வந்து மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது அடிக்ஷனாக மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெய்லி லைஃப்ல அது ஒரு அங்கமாக மாறிடும். அதே மாதிரி வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஒரு ஆப்பும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் எடுத்த உடனே இவ்வளோ ஆஃபர் உங்களுக்கு தரும், இவ்வளோ டெலிவரி நீங்கள் அதாவது இவ்வளோ ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வந்து டெலிவரி காஸ்ட்டும் உங்களுக்கு இருக்காது. அது சேம் டைம் என்ன பண்ணுறது அந்த ஃபுட் காஸ்ட்டும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதில் வந்து காஸ்ட் இருக்காது, ஃப்ரீ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இப்போ இருக்காது தெரியல, ஆனால் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ வரத்துக்கு அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு ஆஃபர் அப்படின்றது இருந்துச்சு. இப்போவும் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆஃபர் அப்படின்னு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. எப்படி அவங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றீங்க. அப்படியே ஹோட்டல் போய் சாப்பிட்றப்ப என்னாங்கன்னா வந்து வெறும் நீங்கள் அந்த ஃபுட்டுக்கு மட்டும் எக்ஸ்பென்சஸ் அந்த ஃபுட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஆகாது, நீங்கள் வந்து இங்கேருந்து காரில் இருந்து போவீங்க, அதுக்கு பெட்ரோல் செலவாகும், அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காருவீங்க, உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த டேபிளுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் வந்து ஒரு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த கரண்ட் பில்ஸ் சொல்லிட்டு காஸ்ட் அப்படின்றத போடுவாங்க. அங்கே இருக்க ஏசி, லைட்டு, ஃபேனு, நீங்கள் நடக்கிற அந்த ஸ்டெப், அங்கே சர்வ் பண்ணுற ஆளுங்க, க்ளீன் பண்ணுற ஆளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரும் டோட்டலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபுட்டோட காஸ்ட் வந்து வைப்பாங்க. அது 250 ரூபா இருக்கட்டும் இல்லை 100 ரூபா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும். இது கையெழுந்தி போவன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி காஸ்ட் இருக்கிறதுனால எக்ஸ்பென்சஸ் பெருசாக இருந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அங்கே ரேட் எப்படி தான் கம்மியாக இருக்கு. இதனால தான் வந்து ஒரு ஆவரேஜான ஹோட்டலுக்கும் ஒரு ஹை கிளாஸான ஒரு ஹோட்டலுக்கும் ரேட் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இதான் முக்கியமான காரணமாக சொல்லிக்கோங்க. இதே நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலே உட்காந்து சாப்பிட போகிறீங்க, இதில் நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட கூடாது, உங்கள் வீட்டில் தான் கரண்ட்டில் தான் உட்காந்து சாப்பிட போகிறீங்க, லைட்டு ஃபேன் எல்லாமே உங்கள் வீட்டில் தான் இருக்க போது, ஏசி உங்கள் வீட்டில் இருக்க தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபுட்டை மட்டும் நீங்கள் அடைங்க. ஸோ ஃபுட்டுக்கான காஸ்ட் மட்டும் நீங்கள் எடுக்கிறப்போ அதில் அவங்க ஆஃபர் வந்து கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதனால தான் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஆப் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க இந்த நிமிடங்களை கண்டிப்பாக இருக்க இந்த வீடியோ வந்து புரிச்சு நம்புறேன். உங்களுக்கு இதில் வந்து எந்த வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் மக்களே.